ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ராஜ்மா சாவல் ராஜ்மா கிரேவியும் ஜீரா ரைஸும் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் அந்த ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஃப்ளேவராகவும் இருக்கும் அந்த ராஜ்மா கிரேவியில் இருக்கற ராஜ்மா பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாக வந்துருக்கணும் ஸோ அது எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கு வந்து ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் ராஜ்மாவை வந்து இப்போ நான் மார்னிங் செய்கிறேன் அப்படின்னா நான் நைட்லேயே வந்து ஊற வச்சுட்டேன் இப்போ இதை வந்து வேக வச்சுக்கலாம் உங்களுக்கு நைட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு காலையில் ஒரு பதினோரு மணிக்கிட்ட நீங்கள் ஊற வச்சுக்கோங்க ஒரு எட்டு மணி நேரமாக வச்சும் ஊற வச்சுக்கணும் இப்போ வந்து குக்கரில் நான் சேர்த்துட்டு இதுக்கு தகுந்தாப்பில் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு பிரிஞ்சி இலை லவங்கம் பட்டை கிராம்பு இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நிறைய சேர்க்க வேண்டாம் இப்போ இதுக்கு கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி வந்து மூடிட்டு உங்கள் வீட்டில் உள்ள குக்கர் வந்து எத்தனை விசிலில் வேகுமோ அந்தளவுக்கு நீங்கள் விட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சிலிருந்து ஒரு ஆறு விசில் விட்டு நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு நல்லா ஊறிடுச்சின்னா சீக்கிரமாக வெந்துடும் இப்போ ஒரு மிக்ஸி கப் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு மசாலா நம்ம வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம் இதில் வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு இல்லைன்னா ஒரு மூணு தக்காளி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க கிரேவிக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மட்டும் வெங்காயம் வந்து ஒரு அரை வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்தாப்பில் ஒரு பச்சை மிளகா வந்து நான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சோண்டு இஞ்சி கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பல் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி வந்து ஒரு இன்ச் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட் வந்து கீ ரைஸ்க்கு வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் கீ ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் சேர்த்துருக்கேன் ஒரு சைடு நம்ம அது ரெடி ஆகிறதுக்குள்ளார இது வந்து கீ ரைஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கேன் பட்டை லவங்கம் கிராம்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஜீரா ரைஸ் பண்ணுறோம் அப்படின்றனால ஜீரா வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயுமே சேர்த்துக்கோங்க வெறும் நெய்யில் சேர்க்குறதோட கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து கொஞ்சம் வெடிக்கட்டும் இப்போ ஜீரகம் போது ஒரு நாலு பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி கிரி சேர்த்துக்கோங்க இது வந்து குட்டி குட்டி பச்சை மிளகா பெரிய பச்சை மிளகாவாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டே ரெண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க இது இப்போ ஃப்ரை ஆகிட்டு இருக்க டைமில் இப்போ வந்து அரிசி வந்து நான் ஃபர்ஸ்ட்லேயே வந்து களைஞ்சிட்டு ஒரு இருபது நிமிஷம் போல் நான் ஊற வச்சுருக்கேன் ஸோ அந்த அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் எதுக்காக ஊற வைக்கிறோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு அப்போ தான் அந்த சாதம் வந்து அதனால கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க இப்போ அரிசியை போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த நெய்லேயே வந்து இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சாதம் வந்து உங்களுக்கு ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் அந்த மாதிரி உங்களுக்கு வரும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ அரிசிக்கு தகுந்தாப்பில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் இது வந்து பிரியாணி அரிசின்றதுனால ஒரு டம்ளர் அரிசி அப்படின்னா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க கரெக்டான மெஷர்மெண்ட் அதுதான் அரிசி எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏன்னா உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சோண்டு வந்து கொத்தமல்லி எல்லாம் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ கொத்தமல்லியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ வந்து குக்கர் வந்து நம்ம மூடிக்கலாம் இது மூடிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டால் உங்களுக்கு ஜீரா ரைஸ் வந்து ரெடி ஆகிரும் இது ரெடி ஆகிட்டு இருக்கிற டைமில் இப்போ நம்ம கிரேவி பாத்திரலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிறோம் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கலாம் லவங்கம் பட்டை ஏலக்காய் கிராம்பு கொஞ்சம் பெருஞ்சீரகம் சின்ன ஜீரகம் இதெல்லாமே சேர்த்துக்கோங்க இந்த மசாலா வந்து உங்களுக்கு டேஸ்ட் அப்போ தான் உங்களுக்கு கொடுக்கும் நார்த் இந்தியன் ஸ்டைலில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கரம் மசாலா வந்து கொஞ்சம் நல்லா தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து கிடைக்கும் இப்போ இந்த வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சாப் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன் நீங்கள் அந்த அதே மாதிரி நீங்கள் மிக்சியில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சாப் பண்ணிக்கோங்க ரொம்ப பொடிஸாக இருக்கணும் உங்களுக்கு கட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா மிக்ஸியில் கூட இந்த மாதிரி நம்ம பல்ஸில் விட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து இந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா உங்கள்கிட்ட சாப்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதில் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம மிக்சியில் கூட பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயத்தோட கலர் பார்த்திங்கன்னா மாறி வந்துட்டுருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் சிகப்பாகிற அளவுக்கு வந்து நல்லா ப்ரவுன் கலர் ஆகுற மாதிரி நல்லா வந்து வதக்கிக்கோங்க இந்த எண்ணெயிலே வந்து வதக்க வதக்க பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா தான் அந்த கிரேவியோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வாசனையும் சரி டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா வந்து நான் சேர்த்துட்டேன் இந்த வீடியோ மட்டும் எப்படி மிஸ் ஆகிருக்கு அந்த மசாலாவை வந்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து அரைச்சோம் இல்லையா அந்த மசாலா இது வந்து இதை சேர்த்துட்டு நல்லா வந்து உங்களுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மசாலா வந்து நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வந்து வேகணும் ஸோ அதனால் மூடி வச்சிட்றேன் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ சாதம் பார்த்திங்கன்னா ரெடியாகிடுச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாப்பாடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதிரி உதிரியாக இருந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம முதல்ல வந்து நம்ம கீழே வந்து அந்த அரிசியை வந்து லேசாக வந்து வறுக்கிறோம் ஸோ அதனால உங்களுக்கு ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் பார்க்குறதுக்குமே சாப்பாடு போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இப்போ சாதம் கிளறிட்டேன் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் கிட்ட காமிச்சிருக்கேன் சாதம் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்குது ஸோ இது கரெக்டாக இருக்கு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து இதை மாற்றி வச்சிடலாம் இப்போ கிரேவி பார்க்கலாம் கிரேவியில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து நல்லா குக் ஆகிடுச்சி இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக செஞ்சீங்க தான் உங்கள் குழம்புல வந்து டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும் நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சு குக் பண்ணுறதோட இந்த மாதிரி சிம்மில் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து தனியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் வந்து இப்போ இந்த மசாலா நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கு இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா ராஜ்மா அதில் வந்து நம்ம இதை சேர்க்க போகிறோம் இப்போ நல்லா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அந்த எண்ணெய் வந்து தெளிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ராஜ்மா கூட வந்து நம்ம இந்த மசாலாவை வந்து சேர்த்துடலாம் ஏன்னா மறுபடியும் நம்ம ராஜ்மாவை வந்து மறுபடியும் வேக வைக்கணும் ஸோ அதனால தான் உங்களுக்கு இதுலேயே நான் குக்கர்லையே நான் வந்து சேர்த்துருக்கேன் இன்னும் மசாலா கூட சேர்ந்து நீங்கள் குக்கரில் வேக வைக்கும்போது இன்னும் டேஸ்ட் நல்லா இறங்கியிருக்கும் இப்போ குழம்புக்கு தகுந்த அப்பலாம் தண்ணி பத்தலை ஸோ அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் வந்து இந்த பாத்திரத்தை கழுவிட்டு அதில் ஊற்றிருக்கேன் தண்ணி இந்தளவுக்கு இருக்குது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் உப்பு எதுவும் பத்தலை அப்படின்னா நீங்கள் உப்பு காரம் இதை வந்து கொஞ்சம் சேர்க்கணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர் வந்து ஒரு மூடி போட்டு வச்சுட்டேன் விசில் வச்சுருக்கேன் இது வந்து ஒரு மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ராஜ்மா வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் அந்த மசாலாலாம் இறங்கியிருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாமே பாருங்கள் அவ்வளோ தெளிஞ்சு மேலே வந்திருக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் இருக்குது இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ஜீரா ரைஸ் கீ ரைஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் சப்பாத்தி நான் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்